நம்ம ஏபி ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. நான் கிட்டத்தட்ட 4 நாள் இங்க இருந்தேன். நிறைய பேர் ஒருத்தர் சொன்னியா தீச்சட்டி எடுக்கிறேன்னு சொன்னாரு. ஒருத்தர் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நான் அவரோட பேரை பார்த்து சொல்லலாம்னு நினைக்கிறேன் இல்லையா. ஆனா ரொம்ப கமெண்ட் இருக்கே, யாரா சரி அதை பின் பண்ணிடுறேன், நான் பார்த்துட்டு பின் பண்ணிடுறேன் அந்த வீடியோ. நாலு வீடியோல ஏதோ ஒரு வீடியோல தான் சொல்லியிருந்தாரு. நான் வந்து அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கோ ஏதோ ஒரு அம்மனுக்கு வந்துட்டு நான் மாலை போட்டு மாலை சாத்தி நான் தீ மிதித்து சட்டி எடுக்கிறேன் உங்களுக்காக அப்படின்லாம் போடுறீங்க. இது வந்து என்னால் எப்படி சொல்கிறேன்னே தெரியல, இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க. கிட்டத்தட்ட 250 பேருக்கு மேலே கீழே கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. அது போக இன்ஸ்டாகிராமில் ஒரு 1000 பேருக்கு மேலே என்கிட்ட வந்து தனியாக மெசேஜ். எனக்கு மிரட்டல்லாம் வருது. என்ன எங்க அண்ணனை ஒழுங்கா பாத்துக்கங்க, இல்லனா நீங்க உங்களுக்கு வந்து இது பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் சொல்லிட்டு நம்ம சேனல்ல மட்டும் கண்டனம் தெரிஞ்சு ஆல்டமோட சேனல்லயுமே போய் நிறைய பேர் அண்ணனை பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. அது நீங்க தயவு செஞ்சு சமைச்சு கொடுக்காதீங்க, நீங்க சமைச்சு கொடுத்தீங்கன்னா அப்புறம் அது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து உங்களை என்ன பேசுவோம் என்ன பண்ணுவோம்னு தெரியாது அப்படின்னு சொல்லலாம். என்ன வந்து இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் திட்டிருந்தாங்க. நான் இது எனக்கு புரியல, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என் குழந்தைய வச்சு வீட்டுல தனியா சமைச்சு கொண்டு வந்தேன் தெரியுமா. ஆனா என்ன எல்லாரும் என்ன சொல்றீங்க, அவர் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்காரு, இப்பயாவது அவர் நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, தயவு செஞ்சு நீங்க சமைச்சு கொடுக்காதீங்கன்னு இருந்தீங்க. இட்ஸ் ஓகே, உங்களை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். இங்க நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க. என்னால் இப்போ பார்த்துருப்பீங்க, எந்திரிச்சு மெதுவாக தான் உட்காரணும். 21 நாள் சொல்லியிருக்கிறாங்க. 21 நாளில் வந்துட்டு மெடிசின்ஸும் நிறையா இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்குறாரு. ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு நாள் பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்ட்டு. அவனுக்கு அப்படியே ஊசி ஒன்று போட்டு விட்ருங்க சிஸ்டர். போட்டுலாமா? என்ன பண்ணும், அதுக்குள்ளே வச்சுருங்க. என்ன பண்ண, அதில் போட்டுலாமா? அதில் வச்சுருங்க. போட்டிடலாமா? இல்லை வாய் கொட்டலாமா? எப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கு பாருங்க. இவ்வளோ நேரம் நான் கீழே பில் பே பண்ண போயிருந்தப்போ இவனை ஒரு வழியாக்கி வெளியே வந்து பார்க்குற சிஸ்டர் சேரில் உட்காந்துருக்கான். ஹலோ, இவரை சுற்றி ஒரு 4-5 சிஸ்டர் வேற. நான் தான் பில் அடிச்சு கூப்பிட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன் உனே அப்பா பார்த்துக்க சொல்லி. ஊசியா? யாருக்கு ஊசி போடுறாங்க? என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அர்ஜுன்? ஓ ஷு, அப்படி குத்துவாங்களா? சரி பாய் பாய் சொல்லிடு. இங்கே கேமரா பார்த்து சொல்லு அர்ஜுன், இங்கே பார்த்து சொல்லு, பாய் சொல்லு, டாடா. எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லேயுமே நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அது போக பர்சனலாக நிறையா அக்கா அண்ணன் தம்பி நிறைய பேர் கால் பண்ணி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே இந்த டிஸ்க் பல்ஜிங்கிற ப்ராப்ளம் வந்து வந்திருக்குது. மோஸ்ட்லி ஜிம்முனால தான் வந்திருக்குது. அது போக சிலருக்கு வந்து இந்த உட்காந்தே இருக்கிறவங்க, அப்புறம் எப்படி சொல்கிறது, ஐடியில் வந்து அப்படி இருந்துட்டு டக்குன்னு எதனா ஒரு பெண்ட் ஆகும்போது டக்குன்னு அந்த பல்ஜி வருதான். ஆக்சுவலாக அந்த டிஸ்க் பல்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இன்னொரு தடவையும் சொல்கிறேன். நம்ம முதுகெலும்பு இருக்கு இல்லையா, அந்த முதுகெலும்பில் வந்துட்டு ரெண்டு எலும்பு இப்படி இருக்குன்னா அதுக்கு நடுவில் வந்து ஒரு கொலஸ்ட்ரால் மாதிரி ஒரு உருண்டை இருக்கும். அது என்னப்பா, அதுல வந்து இது அழுத்தம் கொடுத்துருச்சு. இப்ப நம்ம ஜிம்ல வந்து இந்த ஷோல்டர் எல்லாம் இப்படி இந்த நான் தூக்குறேன் பாத்தீங்களா, அந்த கையை தூக்கமோ அது பின்னாடி நான் கை மேல போனா முதுகெலும்பு இப்படி போகும், இப்படி ஸ்ப்ரிங் ஆகும் இல்லையா, அதுல அழுத்தி அந்த அந்த ஜவ்வு பல்ஜாகி வெளியே இருக்கிற நரம்பை வந்து தள்ளிக்கிட்டு இருக்கு. இப்படி அந்த நரம்பு எங்க இருக்குன்னா, எனக்கு இந்த வலதுகால் நரம்பு, இந்த வலதுகாலோட நரம்பு தான் ஒரு மெயினான ரெண்டு நர்வ்ஸ் தான் அதை தள்ளிக்கிட்டு இருக்கனால அங்கே பெயின் ஆகி எனக்கு இந்த காலே வலி வந்துருச்சு மக்களே. கீழே பாதத்துலேயும் வந்து நம்னஸ் வர்றது இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து அட்மிட் ஆனது 4 நாளைக்கு முன்னாடி. இன்றைக்கி வந்து மண்டே, நான் அட்மிட் ஆனது வந்து ஃப்ரைடே வாப்பா.
ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே நாலு நாள் ஆச்சு இன்னைக்கோட. இங்கே வரும்போது நான் எப்படி இருந்தேன்னா, ஒரு படத்தில் சமுத்திரகணி சார் வந்து அந்த பின்னாடி இப்படி பிடிச்சிக்கிட்டு சார் என்னால் உட்காரவே முடியலை சார்னு சொல்லிட்டு வருவார் இல்லையா, சேம் டிட்டோ அதே பொசிஷனில் தான் நானும் வந்தேன் இங்கே வரும்போது. செம்ம பெயினுங்க, இந்த மாதிரி நான் உட்கார கூட முடியாது, என்னால் பேசக்கூட முடியல. பேசினா கூட ஒரு மாதிரி பிடிக்கும், இந்த ஆப்ரேஷன் பண்ணால் பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி வழியில் வந்தேன். சார் பார்த்தோன்னே சொன்னார், இது வந்து கண்டிப்பாக மேஜர் ப்ராப்ளமாக தான் இருக்கும், டிஸ்க் பல்ஜ் மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு நம்ம அட்மிட் பண்ணலாமா இல்லை டேப்லெட்லேயே பண்ணலாமா இல்லை ஆர்த்தோ பிசியோவில் பண்ணலாமா என்னங்கிறத நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு ஒரு பயம், இது ஒரு வேளை பெரிய, ஏன்னா அட்மிட் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக பெரிய செலவாயிரும், இதுக்கு எம்ஆர்ஐலேருந்து நிறைய ஸ்கேனு எக்ஸ்ரே அப்புறம் அந்த மாதிரி மருந்து செலவு பெட் சார்ஜ் அது இதுன்னு நிறையா வந்துடும். இப்போ தான் நம்ம எங்கள் அம்மாவுக்குமே உடம்பு முடியாமல் போய் அவங்களுக்கு ஒரு பெரிய செலவு வந்துச்சு. ஸோ நம்ம தான் ஐசிசி லொம்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து நம்ம ஒரு இது போட்டிருக்கோமே, அது என்னது ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கிறோம். நான் அஞ்சலி அர்ஜுன் மூணு பேர் சேர்த்து போட்டு வச்சிருக்கனால அதுக்கும் சேர்த்து தான் அப்படியா எல்லாருக்குமே போட்டு வச்சுருக்குறோம். ஸோ அது சம்மசூர்டே கொஞ்சம் பல்காக ஒரு அமௌண்ட் இருக்கிறனால சரி அதுலேயே பார்த்துடலாம்னு சொல்லிட்டு நான் சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் இருக்குது சார் அதில் பார்த்துடலாமா அப்படின்னு சொன்னதுக்கு, ஆ ஓகே பிரபா அதுலேயே கூட பார்த்துடலாம், கீழே வந்து இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பார் வின்சென்ட் சார்னு ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி இது பண்ணலாம்னு சொல்லிட்டு எமர்ஜென்சிக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப வலி இருந்ததுனால பெயின் இருந்ததுனால எமர்ஜென்சியில் எனக்கு அதுக்கு உண்டான பெயின் கில்லர்லாம் போட்டு இந்த ட்ரிப்ஸ் முதல்ல இங்கே போட்டிருந்தாங்க, இதெல்லாம் போட்டு இதோ இங்கேயே இருக்கும் பாருங்கள் நான் அட்மிட் ஆன டேட்டு இதெல்லாம் எல்லாமே இருக்கும் இதுலேயே. ஸோ அட்மிட் ஆனவுடனே அஞ்சலிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எம்ஆர்ஐ எடுக்க போகிறாங்கப்பா நீ உடனே வந்துரு அப்படின்னு சொன்னோடனே அஞ்சலி கிளம்பி வந்துட்டுருக்க நேரத்தில் எம்ஆர்ஐ எடுத்தோடனே சார் சொன்ன மாதிரியே தான் டிஸ்க் பல்ஜ் ஆகிருந்துச்சு மக்களே. அந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி ஆனவுடனே அவர் என்ன சொல்லிட்டாருனா, நீங்கள் பெட்டில் அட்மிட் ஆகி ஒரு த்ரீ டேஸ் பார்ப்போம், பெயின் குறைஞ்சிச்சுன்னா த்ரீ டேஸ்லேயே நான் வந்து உங்களை ரிலீஸ் பண்ணிடுறேன், அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆ ஓகே சார் இன்சூரன்ஸ் தான் இருக்குல்ல, எனக்கு நான் க்யூர் ஆகி வெளியே போகணும், ஏன்னா என்னால் நிற்கவே முடியலை, நான் எமர்ஜென்சி வார்டில் படுத்தே தான் கிடந்தேன், நிறைய நர்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க அங்கேயே. அதாவது வீட்லயே வந்து பிரபாவால கொஞ்ச நேரம் கூட பெட்ல படுக்கவே முடியல. ஆக்சுவலா இது இந்த விஷயம் வந்து அவனுக்கு எதுல இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா, நம்ம சுப்பிரமணியம் இருந்தப்போ கீழே விழுந்தான் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஆல்ரெடி பாத்துருப்பீங்க. அப்ப வந்து அவன் கீழே விழுந்தப்போ அந்த ஒரு லைட்டா இன்ஜூரி ஆயிருக்கு. நான் வந்து அதை பெருசா எடுத்துக்கல, ஏன்னா எனக்கு அந்த அப்ப அந்த அளவுக்கு பெயின் இல்ல. அதைத்தான் இப்போ சொல்லுவேன், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்குமே இல்லையா, அதை வந்து நீங்கள் ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சுன்னா கூட அதை உடனே போய் பார்த்துருங்க, அது பின்னாடி பெரிய விளைவாகவும் ஆகலாம். அதோடையே நம்ம ஜிம்முக்கு ஒர்க் அவுட்டு அது இதுன்னு சொல்லிட்டு இந்த வெயிட் லாஸ் பண்ணுற அந்த இதில் இருந்தேன் இல்லையா, அதனால வெயிட்லாம் தூக்கும் போது அது இன்னுமே அது மேலே அழுத்தம் கொடுத்து பல்ஜாக இருக்கு, எனக்கு இன்னும் க்யூர் ஆகலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹீல் ஆகிக்கிட்டு இருக்கு, இப்போ தான் வந்து ஹீல் ஆகிட்டு இருக்கு, பட் நீங்கள் வந்து அதுக்கு அசைவு கொடுக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் பெட் ரெஸ்ட் எடுக்கணும், மூணு வாரத்துக்கு என்னால் இங்கே உங்களை வச்சிருக்க முடியாது, நம்ம இருந்து பார்க்க முடியாது இல்லையா, அதனால வீட்டுக்கு போயிட்டு சில விஷயங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க. ஃபைனலி இப்போ கிளம்புங்கன்ட்டாங்க, கிளம்புங்கன்ட்டாங்க, வந்து இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணோம். இந்த விஷயம் இந்த இந்த டிஸ்க் பல்ஜ் ஆன விஷயம் இது வந்து நமக்கு இப்போ அந்த கீழே விழுந்ததுலேருந்து நடந்ததுலேயே வச்சாலும் நாட் மோர் தென் ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்க்குள்ள நடந்த ஒரு இன்ஜுரினால வந்தது தான் இந்த டிஸ்க் பல்ஜ்ன்றது. இது வந்து நமக்கு வருஷ கணக்கில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை வந்து டாலரேட் பண்ண முடியாது, இந்த பெயினை டாலரேட் பண்ணி யாராலும் இருக்க முடியாது. நம்ம இன்சூரன்ஸ் போட்டு கிட்டத்தட்ட வந்து இந்த செப்டம்பர் வந்தால் ஒரு வருஷம் ஆக போகுது. ஸோ இந்த லாஸ்ட் இந்த ஒன் மந்தில் நடந்த இன்ஜுரி அதுக்கப்புறமா அந்த ஜிம் போனதுனால வந்த இன்ஜுரினால தான் டிஸ்க் பல்ஜாக இருக்கு. இப்போ இந்த ஐசிஐசி லம்பார்டில் நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண போனப்போ கிளைம் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ அப்ளை பண்ணப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, கிட்டத்தட்ட முதல் தடவை பண்ணப்போ டிக்ளைன் பண்ணிட்டாங்க, டிக்ளைன் ஆயிடுச்சு ஸ்பைன் சம்மந்தம். ஆமாம் நேற்று ஸ்பைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இது ஸ்பைன் டிஸ்லொகேஷன் அப்படின்றாங்க. இது டிஸ்லொகேஷனாக இல்லை, இது வந்து டிஸ்லொகேஷன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த டிஸ்க் அந்த பல்ஜானது தான் அது. இது டிஸ்லொகேஷன் மாதிரி அவங்க போட்டு 2 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியடுன்றான். 2 இயர்ஸ் வரைக்கும் ஒரு இன்ஜுரினால வந்த பெயினை ஒரு பேஷண்ட்டால எப்படி தாங்க முடியும்? அதுவும் இல்லாமல் இப்போ வந்து அது எதுக்காக அந்த வெயிட்டிங் பீரியட் சொல்லுவாங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க இன்சூரன்ஸ் போட்டு இதில் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதுனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி வெயிட்டிங் பீரியட் அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அது இப்போ இப்போ வந்து 1 இயர் ஆக போகுது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 மாசமா இந்த பெயின் அவங்க வந்து தாங்கிட்டு கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு வாரத்துக்குள்ளாரே வந்து பெயின் அதிகமானோடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. ஸோ இது வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் கிடையாது.
அப்படி இருக்கும்போது ஐசிஐசிஐ லொம்பார்ட்ல இதுக்கு வந்து வெயிட்டிங் பீரியட் 2 இயர்ஸ்ன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்றது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதுவே தான் எங்களுக்கு வந்து நான் அப்பலோல அட்மிட் ஆயிருக்கும் போது நடந்துச்சு. மைக்ரேன் அட்டாக் வந்துச்சு. மைக்ரேன் அட்டாக்குமே வந்து அது மைக்ரேன் அட்டாக் தான் இருக்குது. அங்கே போய் அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். எனக்கு அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது மைக்ரேன் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு கிடையாது. அந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அவன் வந்து அங்க வந்து எனக்கு கொடுக்க மாட்டேன்டாங்க. அது கிளைம் வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது, மைக்ரேனுக்குலாம் வந்து வெயிட்டிங் பீரியட் இவ்வளோ இருக்கு அப்படின்றான். எனக்கு புரியல இப்போ அதனால ஒரு விஷயம் வந்து நடக்குது, ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று வருது அப்படின்னா அதுக்கு எதுக்கு வெயிட்டிங் பீரியட்? அப்போ வெயிட்டிங் பீரியட் போனது வந்து டிஸ்க் பல்ஜ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு நம்ம முன்னாடியே நமக்கு தெரிஞ்சு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இன்சூரன்ஸ் போடணுமா? எனக்கு அது அது வந்து நாங்கள் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் வச்சிருக்காங்களா இல்லை ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்களா? எது கேட்டாலும் வெயிட்டிங் பீரியட், எது கேட்டாலும் டிக்ளைன்டு அப்படின்னு வர்றதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று வரலாம்ல, இங்கே வந்து வந்து பார்க்கணும்ல, வெரிஃபிகேஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் கால் பண்ணார். எனக்கு கால் பண்ணிட்டு நான் வெரிஃபிகேஷனுக்கு நான் தான் வருவேன் மேம், நீங்கள் எப்போ இருப்பீங்க? அவர் ஹாஸ்பிட்டல் தான் சார் இருக்கேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அவர் வந்து வந்துட்டு இருந்தார். வந்துட்டு இருக்கும்போது சடனாக பார்த்தா ஒரு ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள் ஆயிடுச்சு. அன்னைக்கு தான் வரேன் சொல்லியிருந்தாரு, அன்னைக்கு வந்து ஒரு ஃபோன் நாட் ரீச்சபிள் வந்துருச்சு, சாட்டர்டே வர வேண்டியது. ஸோ நான் வந்து திரும்ப சண்டே நேற்று விட்டுட்டு இன்னைக்கு கால் பண்ணி சாட்டர்டே தான். அப்புறமா ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து அவர் கால் பண்ணுறேன். அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் எனக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால என்னால் வெரிஃபிகேஷன் தர முடியல. நான் வந்து ஒரு சில ஃபார்ம்ஸ்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் எனக்கு ஃபில் பண்ணி அனுப்புங்க. நீங்கள் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? எனக்கு வந்து மெயில் வந்துருச்சு, கேஷ்லெஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேஷ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான். அந்த ஆப்ஷன் அவன் எதுக்கு வச்சுக்கிறான்னு அவனுக்கும் தெரில, நமக்கும் தெரில. இந்த ஐசிஐசிஐ லொம்பார்டு கடைசியில் வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா கேஷ்லெஸ் டிக்ளைன் தான் வருது. வெரிஃபிகேஷனுக்கு வந்துட்டு இருந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அனுப்புனாரு. சரி சொல்லிட்டு ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பிச்சு விட்டாச்சு. அவர் மெசேஜ் பார்க்கவே இல்லை, நான் அனுப்பின ஃபார்மை பார்க்கவே இல்லை. இன்னைக்கு காலையில் கால் பண்ணுறேன், நேற்று சண்டேன்றதுனால நேற்று ஒர்க்கிங் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணல. இன்னைக்கு காலையில் கால் பண்ணி சார் உங்களுக்கு நான் லேப் ரிப்போர்ட்லாம் நீங்கள் கேட்டுருந்தீங்க அனுப்பிச்சிட்டேன் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, பார்த்துட்டு மேம் அப்லோட் பண்ணிட்டேன், எனக்கு எந்த ரிவர்ட் இது அவங்க எதுவும் ரிவர்ட் பண்ணல. உங்ககிட்ட யாராச்சும் அந்த இது ஏஜென்ட் நம்பர் இருக்கா உங்களுக்கு லோன் அந்த இது லோன்ன்ற அந்த இது இன்சூரன்ஸ் உங்களுக்கு யார் போட்டாங்களோ அவங்களோட நம்பர் இருக்கான்னு கேட்டு இல்லை சார் அப்படின்னா, நீங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ணி பார்த்தீங்களா? இல்லை சார் நான் கால் பண்ணல, கால் பண்ணால் நம்பர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வருது அப்படின்னு. அது வந்து என்னன்னா அந்த ஆன்லைனில் கூகுளிலேருந்து எடுத்து போட்டோம்னா +91 அப்படின்னு இது ஒன்று ஆட் ஆகுது, அது வரக்கூடாது போல. வெறும் அந்த நம்பர் மட்டும் போடணும், அது போடாமல் நான் அந்த ஆன்லைன்லேருந்து எடுத்து போடுறதுனால நம்பர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வருது சார் அப்படின்னா, ஐயோ எங்களுக்குமே வந்து நாங்களாலையும் காண்டாக்ட் பண்ண முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டேன். எனக்கு என்னென்னா அவர் வந்து நான் வாட்ஸ்அப்பில் அவருக்கு அனுப்பின அந்த ஃபார்மை அவர் பார்க்கவே இல்லை, ப்ளூ டிக் காட்டவே இல்லை. அவர் ரேட் ரெசிபியன்ட் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாரான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அவர் வந்து நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பினதை பார்க்கவே இல்லை, நான் அவர் கால் கட் பண்ணதுக்கப்புறமா பார்க்குறேன். அவர் வந்து அப்போ தான் பார்க்குறாரு அந்த நான் அப்போ தான் அதுக்கு ப்ளூ டிக்கே காட்டுது. அப்போ கடந்த 2 நாளாக அவர் வேலையே பார்க்கல, இப்போ இன்னைக்கு டிஸ்சார்ஜ்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வந்து நான் திரும்ப மெயில் போடுறேன், இது வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் கிடையாது, இன்ஜுரினால வந்ததுக்கு எதனால வெயிட்டிங் பீரியட் சொல்கிறீங்க? லாஸ்ட் 1 மந்தில் நடந்த விஷயத்துக்கு நீ ஏன் வெயிட்டிங் பீரியட் சொல்கிற? இன்னொன்று வந்து இன்சூரன்ஸ் போட்டே 1 வருஷம் ஆக போகுது, லாஸ்ட் 1 மந்த்ல நடந்ததுக்கு கண்டிப்பாக கொடுத்து தானே ஆகணும். இது ஐசிஐசிஐ லொம்பார்டில் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்கிறாங்க, ஆனால் இந்தந்த டிசீஸ்லாம் வந்து அதில் கவர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இவ்வளோ பெரிய லிஸ்ட் கொடுக்குறோம். அதை நம்ம அந்த பாலிசி போடும் போது ஏன் சொல்ல மாட்டீங்க? நாங்கள் கேட்டாலுமே வந்து அதை வேற மாதிரி சொல்றாங்க, அதெல்லாம் இருக்கு பண்ணிக்கலாம், கார்ட்லெஸ்ல பண்ணிக்கலாம், கேஷ்லெஸ்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவ்வளவு பெரிய லிஸ்ட வந்து படிக்கிறதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போடுறவங்களுக்கு இது இருக்குமா? இதெல்லாம் நமக்கே வரப்போகுது அப்படின்னு தானே நினைப்போம். அந்த டிஸ்கல் ரீலொகேஷன் இப்போ ஓகே, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசைஸ் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா பரவாயில்ல, இப்போதான் அது ஆரம்பிக்குது அப்படின்றப்போ அது அதுக்கு எதுக்கு 2 வருஷம் வெயிட்டிங் பீரியட்னு எனக்கு தெரியல. ஸோ ஐசிஐசிஐ லொம்பார்டில் மோஸ்டா யாருமே இன்சூரன்ஸ் வந்து எங்களுக்கு கேட்டால் வந்து கேஷ்லெஸ் அப்படி இப்படின்னு ஏமாத்தும் போது கரெக்டாக பார்த்து எது இதெல்லாம் வந்து கேள்வி கேட்டு அவங்க சொன்னே விட்டுறாதீங்க. அதையும் ஐசிஐசிஐ லொம்பார்டு என்னென்னலாம் பண்ணுறானுங்க, இது வந்து இன்சூரன்ஸுன்ற பேரில் ஸ்கேம் பண்ணுறதுன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ பெரிய லிஸ்ட் நீ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸுக்கு வந்து நீ 2 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் சொல்கிறேன், இப்போ டயபெட்டிஸ்க்கு வந்து 2 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் சொல்கிறேன்னா ஓகே அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது வந்து இன்ஜுரினால வர ஒரு விஷயத்துக்கு 2 இயர்ஸ் என்னத்துக்கு வெயிட்டிங் பீரியட்? இப்போ எங்ககிட்ட அமௌண்ட் இருக்குது, நாங்கள் கொடுத்துட்டு போயிடுவோம்,
இதுவே ஒரு முடியாதவங்க அந்த இன்சூரன்ஸை நம்பி அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவங்களோட நிலைமை எப்படி இருக்கும்? ஸோ அதனால தான் இதை ஒரு பதிவாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இன்னொன்று சொல்லப்போனால் எங்களையுமே இது அவங்க சீட்டிங் பண்ணதுக்கு தான் அர்த்தம். ஆமாம், இன்னொன்று வந்து இப்போ ஒருவேளை மைக்ரோ சர்ஜரி பண்ணணுன்றாங்கன்னா அது கண்டிப்பாக அதுக்கு வந்து நிறைய செலவாகும்னு வச்சுக்கோங்களேன். இன்சூரன்ஸ் இருக்கிற தைரியத்தில் தான் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய செலவுகள், அதுக்கு தானே அதுதான் இந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய செலவுகள்லாம் திடீர்னு மெடிக்கல் செலவுகள் வந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு 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 மிடில் கிளாஸ் ஒரு ஃபேமிலினால வந்து ஒரு சில விஷயங்களை அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்று போடுறாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து சடனாக வந்து ஹாஸ்பிட்டல் செலவு எதனா வந்துருச்சுன்னா அது வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் இதை வந்து பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஹெல்த் இன்சூரன்ஸை போடுறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு மைக்ரோ சர்ஜரியே பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அது பெரிய செலவாக தான் ஆகும். அப்படி ஆகும்போது நான் என்னத்துக்கு நான் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது என்ன அனுபவிச்சு சொல்றேன், எனக்கு இப்போ இந்த பெயினை விட இந்த பெயின் அதிகமாக இருக்குது. ஏன்னா என்னடா அது நம்ம வந்து போட்டிருக்கிறோம், இது வந்து ஒரு நம்ம அவசர மாதிரி தான், நம்மளோட செலவு லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு இன்ஜுரினா ஒரு கணக்கு போட்டு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு லைஃப்ல வந்து இவனுங்க அந்த இன்சூரன்ஸ்ன்ற பேர்ல ஒருத்தன் உள்ள வரான், வந்து அவனை வந்து சரி ஓகே போட்டதுக்கு அப்புறமா சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் செலவு வந்தா நமக்கு இந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்துல போயிட்டு இருக்கும்போது அது இப்போ என்ன ஆக போகுது, இவனுங்க வந்து இந்த ஐசிஐசிஐ லொம்பாடுக்காரனுங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்ப்போம். நான் இப்போ வந்து எனக்கு டிஸ்சார்ஜ் பண்றதுக்காண்டி எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க, பில்லிங் எல்லாமே போயிட்டு இருக்கு, அவங்க பில்லிங்கும் முடிச்சிட்டாங்க இல்லையா, முடிச்சிட்டாங்க. அந்த இப்போ இந்த ஐசிசிஐ லொம்பாடால நான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அங்கே உட்காந்துருக்குறேன் வெயிட்டிங்க்கு. ஸோ அது வந்து ஒரு மாதிரி எனக்கு, ஏன்னா நம்ம இப்போ கேஷ் இருக்கு நம்ம கொடுத்துட்டு போயிடலாம், ஆனால் நான் எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சாகணுமே, நான் எதுக்கு இந்த இன்சூரன்ஸை போடணும், ஏன் வந்து எல்லாத்தையும் வந்து நிராகரிக்கிறாங்க? அப்போ ஒரு சராசரி மனுஷன் வந்து ஒரு இன்சூரன்ஸ் மூலமா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்னா ஹாஸ்பிட்டலே கரெக்டாக அவங்க உண்டானதை எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க, ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கார ஐசிஐசிஐ லொம்பாடி ஏன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிறது தான் எனக்கு. மற்ற இன்சூரன்ஸ் இதெல்லாம் போனால் கிளைம் ப்ராசஸ் வந்து இதுவாகுது, அதாவது சொல்கிறதான் ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு இன்சூரன்ஸு ஐசிஐசிஐங்கிறது ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ரெப்புடேஷன் இருக்கிற ஒரு ஒரு பெரிய கம்பெனி அப்படின்றதுனால நம்ம வந்து நம்பி அந்த ஐசிஐசிஐயில் வந்து லொம்பாடில் வந்து நம்ம இன்சூரன்ஸ் போடுறோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த தலைவலி வந்து சடனா வந்து மைக்ரேன் அட்டாக் வந்து உடம்பெல்லாம் மறுத்து போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருவோம், மிஸ்டர் பிரபாகர்ல தான் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்துச்சு, அந்த வீடியோவிலையும் பாத்திருப்பீங்க, அதுக்குமே வந்து ஃபர்ஸ்ட் போட்டப்ப ரிஜெக்ட் பண்ணிட்டான். ரிஜெக்ட் பண்ணிட்டு அப்புறமா அவனுங்களுக்கு 15-20 காரணம் சொல்லி அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 1.5 லட்சம் ரூபாயா 1.5 லட்சம் ரூபா பில்லு, 1.5 லட்சம் ரூபா பில்லுக்கு வந்து சரி ஓகே நம்ம கட்டிடலாம், ஒரு ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே உட்காந்து வச்சுருக்காங்க, லாஸ்ட்டாக அந்த எண்ட் ஆஃப் தி டே ஓகே நம்ம கட்டிடலாம், வேறு என்ன பண்ணுறது இப்போ தேவையில்லாமல் இந்த ஒரு செலவு தான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ஒரு மன உளைச்சலோட போகும்போது அந்த அங்கே ஒருத்தர் இன்சூரன்ஸுக்கு இந்த அப்பலோவில் ஒருத்தர் இன்சூரன்ஸுக்கு அவர் வந்து அந்த மனுஷன் பேப்பர் சப்மிட் பண்ணி டாக்டர் கிட்ட இருந்து லெட்டர்லாம் வாங்கி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அவனுங்களை வந்து அக்செப்ட் பண்ண வச்சாங்க. இது நம்ம இன்சூரன்ஸ் போடும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒருத்தர் வந்து சொல்றாப்புல ஆன்லைன்ல, நீங்க வந்து நிக்க வேண்டிய அவசியமே இல்லை சார், கேஷ்லெஸ் டெபாசிட், நீங்க ஒண்ணுமே இல்லை, நீங்க பாட்டுக்கு போறீங்க, நீங்க அட்மிட் ஆயிட்டு நீங்க சூட் ரூம் கூட போட்டுக்கங்க, அவர் நம்பி சூட் ரூம் எல்லாம் போட்டுருந்தா என்ன? இப்ப வந்து ஒரு இப்ப டயபெட்டிஸ் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய பெரிய நோயெல்லாம் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 2 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் சொல்றானா சரி ஓகே அது வந்து அக்செப்டபிள் தான், ஏன்னா அதுல மென்ஷன் ஆயிருக்கு. இந்த ஸ்பைன் இன்ஜுரிங்கிறது சடனாக நடந்தது, இது யாருக்குமே தெரியாது, இது எப்போ வரும் எப்போ போகுன்றது யாருக்குமே தெரியாது, சடனாக அதுவும் இன்சூரன்ஸ் போட்டு ஒரு வருஷம் ஆக போகிற டைமில் 10 மாசத்துல நடக்குது அப்படிங்கிறப்போ இது எப்படி நான் வந்து 2 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட்னு நீங்கள் சொல்லுவீங்க? அதை அது எப்படி வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து தெரியும் எனக்கு தெரியல. ஓகே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஐசிஐசிஐ லொம்பாடு என்ன பண்ணுறான், நம்ம காசு கொடுக்குறோமா நம்ம காசு கொடுக்குறோமா இல்லை அவன் கேஷ்லெஸ் பண்ணுறானான்றத பார்த்துட்டு நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் அவேர்னஸ்க்காக தான் முழுக்க முழுக்க வந்து ஐசிஐசிஐ லொம்பாடில் இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி மற்ற எந்த கம்பெனியில் இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்களுக்கா இருந்தாலும் சரி இந்த ஒரு வெயிட்டிங் பீரியட் இந்த நோய்க்குன்னு சொல்லிட்டு போட்டிருப்பான், அது எல்லாத்தையும் அந்த இன்சூரன்ஸை போடுறதுக்கு முன்னாடி ஒரு 4 நாள் உட்காந்து நல்லா படித்து மனப்பாடம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எந்த ஹெல்த் இன்சூரன்ஸுமே போடுங்க. ஏன்னா நான் எல்லா இன்சூரன்ஸ்லையுமே அது இருக்குது, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவான், அதுக்கப்புறமா வந்து ஒரு 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 செட்டப் இவ்வளோ இவ்வளோ பர்ஸுக்கு இருக்கும் என் கையிலேயே, நான் அவ்வளோ பர்ஸ் கட்டினா பேப்பரில் அவ்வளோ இருக்கும், அது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு அது நமக்கு தேவைதானா அப்படின்றது யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ் தான், இது வந்து ஐசிஐசிஐ ரொம்ப தாக்குறதுக்கோ தாக்குற மாதிரி அப்படிலாம் கிடையாது, அவங்க பண்ணுற இந்த இது ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்ற பேரில் அவங்க பண்ணுற இந்த ஸ்கேம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள், ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அட்மிட் பண்ணி தான் பார்க்கணுன்றது அவங்களுக்கே தெரியுமோ இன்னும் தெரியல முன்னாடியே, அதனால வந்து முன்னாடியே வந்து இந்த ஸ்பைன் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் 2 வருஷம் வெயிட்டிங் பீரியட்னு சொல்கிறான்.
ரொம்ப தப்பான விஷயம். சடனாக ஆகிற இன்ஜுரிக்கு வந்து 2 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியடுங்கிறது அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இப்போ ஒருவேளை யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்து இப்போ எனக்கே வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த இன்சூரன்ஸ் இருக்கு, எனக்கு எதனா ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து முதுகெலும்புல வந்து எதனா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? வெயிட்டிங் பீரியட் 2 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் கவர் பண்ண முடியாது, 2 வருஷம் கழிச்சு நான் ஆப்ரேஷன் பண்ணிக்குவா, அந்த முதுகெலும்பு வெளியே எடுத்து வச்சிரு, 2 வருஷம் கழிச்சு வச்சுக்கோங்க. அதான் ஸோ மக்களே, ஆக்சுவலாக வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நடந்துருச்சு. ஐசிஐசிஐ லொம்பார்ட்லேருந்து கையை விரிச்சிட்டாங்க, நாங்கள் எங்களால் வந்து இதுக்கு வந்து கேஷ்லெஸ் கொடுக்க முடியாது, இந்த கிளைம் வந்து எங்களால் ப்ராசஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நம்ம வந்து பே பண்ணியாச்சு, பே பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். ஆனால் இந்த விஷயத்தை நம்ம இதோட விட போகிறது கிடையாது. என்னென்னா ஒரு இன்ஜுரினால் வந்து ஒரு விஷயத்துக்கு 2 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது இட்ஸ் ரியலி அன்ஃபேர். இது வந்து நல்ல, இப்போ நம்ம ஒருவேளை நம்மகிட்ட வந்து இப்போ காசு இருக்குது அதனால் கொடுத்துட்டோம், ஒருவேளை நம்மக்கிட்டே காசு இல்லைன்னா சரி ஓகே நம்மளை விடுங்க. இப்போ வேறு யாராச்சும் வந்து ஒருத்தவங்க வந்து வராங்க, வந்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கிறனால நாங்கள் வந்து பார்த்துக்குறோம், ஏதாவது ஒரு ஒரு விஷயத்துக்காக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்சூரன்ஸ் இருக்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க இன்சூரன்ஸையே நம்பி வராங்க. அவங்கக்கிட்ட வந்துட்டு ஒரு 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 அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு பில் வரும்போது எங்களால் இன்சூரன்ஸ் இது தர முடியாது, இது வந்து டிக்ளைன் ஆகுது, இது வந்து எங்களோட லிஸ்ட்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்து 2 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் வேணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க காசு கட்டுறதுக்கு? நான் சீரியஸாக சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது பெரிய ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐசிஐசிஐ லொம்பார்டுங்கிற அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து நாங்கள் இதை நம்ம சும்மா விட போகிறதில்ல, மேற்படி என்ன பண்ண போகிறோமோ எல்லாத்தையும் நாங்கள் அடுத்து பண்ண தான் போகிறோம். கேஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை அவங்கக்கிட்ட கேட்குறதா இருக்கட்டும், எல்லாமே அடுத்தடுத்தபடி நடக்க தான் போகுது. யாருமே ஐசிஐசிஐ லொம்பார்டை நம்பாதீங்க. இதுக்கப்புறம் யாருன்னா இன்சூரன்ஸ் போடுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முழிச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டாடா சொல்லிடு, பாய், டேக் கேர், மிஸ் யூ, மிஸ் யூ. See you. See you. See you. See you. சொல்லு சொல்ல மாட்டியா?